நாள் என் செய்யும் இனிதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட் என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஆவணி மாத பலன்கள், ஆவணி மாத கிரகங்கள் தமிழ் மாத 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க இருக்கிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி, பூரட்டாதி உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீன ராசி அதிபதி 12வது இடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆவணி மாத பலன்கள் மீன ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கும்? நல்ல பலனை தருமா, அசுப பலனை தருமா, குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா, பண வரவு இருக்குமா, பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா? இப்படி பலவாறாய் எண்ணங்கள் நமக்கு இருக்கும் பொழுது என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். ராசி அதிபதி 12 இருந்தாலும் கூட ராசியை சனி பகவான் பார்க்குறார். அதனால் உங்களுக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இல்லாமல், ஒரு பிடிமானம் இல்லாமல் டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ வெளி வட்டார பழக்க வழக்கங்களையோ மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க இயலாது. 2வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா, 6வது இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது அசையா சொத்துக்களால் வருமானம் பெறக்கூடிய ஒரு நிலை, நல்ல பண உறவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. அடுத்தது 3வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். ஆனால் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். வேலை இழந்தவர்களுக்கு, வெளிநாட்டில் வேலை இழந்தவங்களுக்கு உடனடியாக வேலை கிடச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இங்கனை வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எடுக்கிற காரியங்கள் கூட கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு தான் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஒன்று பயங்கர ஸ்பீடாக இறங்கி சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா ஸ்லோவாகி கடைசியில் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ராகு சொல்ல முடியாது, பெரிய லெவலில் கொண்டு போய் சில நிப்பாட்டுவார், இல்லைன்னா புஷ்ஷுன்னு ஒன்றில்லாமல் கூட ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 4வது இடத்தை குரு பார்க்கிறார். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம், காலி மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், ஃப்ளாட்டை கட்டுறவங்க ஃப்ளாட்டு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்க நினைக்கிறவங்க வாங்கலாம். படிக்கும் மிதுன வீடு இல்லையா, படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க, அக்கறையோடு படிப்பாங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. அடுத்தது 5வது வீட்டை குரு சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க, பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். குல ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். எல்லாம் சுபமாக முடியும். 6வது இடம் என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டை குரு பார்க்கிறார். சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார், செவ்வாயும் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு. நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, அதை விட ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களும் கூட சிறப்பாக பணிபுரிந்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய உன்னதமான ஒரு மாதம். அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம். அவங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை, ப்ரமோஷன் ஏதாவது எதிர்பார்க்கலாம் அவங்களும் அரசியல்வாதிகளும். தந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்து அவங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது.
மொத்தத்தில் நாலாம் வீடு மிதுனத்தை குரு பார்க்கிறார். புதன் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பள்ளி அதே நேரத்தில் மற்ற ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானதொரு மாதம், மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை. ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையால் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு மாதம். பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், புதுகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், மற்றும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், சிந்தனைவாதிகள், இவங்க எல்லாருக்கும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு மாதம். அவங்களுக்கு நல்ல அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதனால் அவங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு, ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை, வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. அடுத்தது ஒன்பதாம் இடத்தை, ஒன்பதாம் இடத்த அதிபதி செவ்வாய் குரு பார்வை பெற்று அங்கிருந்து நாலாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம். தந்தையால் அனுகூலம், சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. வெளியூர், வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம், சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீர்கள். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் அல்லது இன்பச் சுற்றுலா என்பது உங்கள் விருப்பப்படி நீங்கள் செல்வீர்கள். ஒரு சிலருக்கு ஆலய பணிகளுக்கு தர்ம பணிகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஆடை, ஆபரணம் மற்றும் உணவு இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு அமையும். அதனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கப்பெறுவீர்கள். பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறார். வேலை வாய்ப்புகள் கிடைக்கலன்னா கூட இருக்கிற வேலை வாய்ப்பு சிறப்பாக பயன்படுத்தி நல்ல சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்லா வேலை பார்த்து சந்தோஷமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கும் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய உன்னதமான ஒரு மாதம். பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்து அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். பக்ரநிலையில் இருந்தாலும், அதாவது முதல் திருமணம் முருவி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள், ஆனால் அது கைகூடாமல் தள்ளி தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் சனி வக்ர நிவர்த்தி ஆனவுடனே உங்களுக்கு நல்ல தகவல் வரும். கண்டிப்பாக திருமணத்திற்கான சுப பேச்சுவார்த்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். செலவுகள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். இந்த பாருங்கள், மீன ராசிக்கு 24, 25, 26 சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல கூடி மட்டும் பேசாமல் இருந்தால் பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடுங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்டாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நாலாம் இடம் குரு பார்வையால் மேன்மை அடைகிறது. வீடு இல்லாதவங்க வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய, கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள், ஃபோர் வீலர் கூட வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆறாம் இடத்தை பார்த்து உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. எட்டாம் வீட்டையும் குரு பார்க்குறார். ரொம்ப அமக்கலமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 65% கிரகங்கள் நல்ல பலனையே தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள்,
சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.